தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜார்க்கண்ட் மாநில தேர்தல், ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரானாலும் கூட ஜார்க்கண்ட் தான் முதல் கட்டம் முடிஞ்சு, இப்போ ரெண்டாவது கட்டம். அங்கே தான் இங்கே 288 சீட்டுகள் இருக்க இடத்துக்கு ஒரு கட்ட தேர்தலாகவும், 81 சீட்டுகளுக்கு ரெண்டு கட்டமாகவும் பிரித்து நடத்துகிறாங்க. பல மாசங்களாக ப்ராஜெக்ட் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஹிமந்த பிஸ்வா சர்மாவெல்லாம் பல மாதங்களாக அங்கே போய் டென்ட் அடித்து அசாமில் அவர் செஞ்சது போதும், நீங்கள் அங்கேயும் பாருங்க அப்படின்னு ஒரு மேலடை இணை பொறுப்பாளராக போட்டு, அதாவது ஒரு கேல்குலேட்டிவாக ஆர்எஸ்எஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேலை ஆரம்பித்த ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அங்கே தேர்தல் களம் என்ன மாதிரியான இதில் இருக்குது, யாருக்கு எப்படியான அப்பர் அட்வான்டேஜ் போயிட்டுருக்கு சார்? இப்போ தேர்தல் களம் வந்து டைரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து பாஜகவுக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் தான் பெரிய ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஜார்க்கண்டோட சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பாஜக அறிவிக்கலை. பட் இவங்க சைடில் ஜேஎம் தரப்பில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஹேமந்த் சோரன் தான் அப்படிங்கிறதுல. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வந்து அவர் அவர் மனைவி அவங்க கட்சியை சார்ந்தவங்க ரொம்ப டஃப் கொடுத்து பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் வழக்கம் போல் பாஜக அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஜார்க்கண்டில் ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு வார சின்சியரே பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, ஆமாம், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹேமந்த் பிஸ்வா சர்மாவை இறக்கி விட்டுருக்காங்க. அவர் வந்து அஸ்ஸாமில் இன்ஃபுரேட்டர்ஸ் அதாவது ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்த பெரும் அவருக்கு உண்டு. தொடர்ச்சியாக வடகிழக்கு மாநிலத்தில் வந்து பங்களாதேஷ் சார்ந்தவங்க உள்ளே வர்றாங்க, பங்களாதேஷ் சார்ந்த வங்காள இஸ்லாமியர்கள் உள்ளே வந்து வடகிழக்கு மாநிலத்தையே அழிச்சிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க, அங்கே ஒரு பெரிய வன்முறை நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனாக நார்த் ஈஸ்ட் முழுக்க கட்டி அமைச்சதில் வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷான்னு கருதப்படக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு ஒரு பெரிய கழிப்பு. அவர் தான் வந்து ஜார்க்கண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி சவுகானும் உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாஜ்பாய் மாதிரியான ஒரு அரசாங்கம் வரும், வாஜ்பாய்க்கு ஒரு கனவு இருந்துச்சு, அது மாதிரியான ஒரு கனவை திருப்பி வந்து மோடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஏன் அவரது குழி தோண்டி தூக்கிட்டு வந்து ஜார்க்கண்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு அவர் வந்து மத்திய பிரதேசக்காரரு, அவர் குவாலியரில் தான் மோடி குஜராத்தில் கொடுத்ததை கொடுப்பாருன்னா கூட அது வேற வேற அவர் குவாலியர் இருக்காரு. ஸோ பக்கத்தில் எல்லாமே இருப்பாங்க, பக்கத்து மாநிலம். ஒருவேளை வந்து மத்திய பிரதேசத்தில் கூடிய சில கம்யூனிட்டிஸ் வந்து ஜார்க்கண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு வாஜ்பாய் கால்குலேஷனை போட்டு வச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை ஒரு செக் வச்சுட்டாங்க. நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில வீடியோஸை வந்து ஃபேக் வீடியோஸ் சொல்ல முடியாது, பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ சைட்லேருந்தும் அதே மாதிரி அவங்களோட ஷேடோ அக்கௌண்ட்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய பல வீடியோக்களை நீக்க சொல்லியிருக்காங்க. முழுக்க 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 வெறுப்பு பிரச்சாரத்தை அந்த வீடியோக்களினூடாக செய்திருக்காங்க. நேற்று வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜேஎம்எம் கட்சி அலுவலகம், அந்த வீடு ஜேஎம் கட்சியினுடைய சார்ந்த ஒரு வீடு அதுக்குள்ளே ஜேஎம் போட்டு முஸ்லீம்கள்லாம் அதுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து பரப்புகிறாங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜேஎம்எம் கட்சி அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய கட்சி, 2019 செஞ்ச தவறை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க, தவறு பண்ணிட்டீங்க, திருப்பி செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறத வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. யார், ஹேமந்த் சோரன், ஆமாம், பிர்சா முண்டா சிலையிலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து, ஆமாம், சிறையிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் வேலையை தொடங்கி போயிட்டு இருக்கிறவர் இஸ்லாமியர் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. அவங்க கட்சி முழுக்க இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வங்கதேசத்துலேருந்து நிறைய இஸ்லாமியர்கள் இங்கே வந்து ஜேஎம் கட்சிக்குள்ள உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடி ரைடு பண்ணி வங்கதேசத்தை சேர்ந்த ஆட்கள் வந்து இன்ஃபுலேட்டரெலாம் வந்து ஜார்க்கண்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பரபரப்பாக்குனாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடியே சில வீடியோக்கள் ஜார்க்கண்டில் டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சு. அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை உடை அணிந்த ஒரு குரூப்பாக, பச்சை உடையும்போது இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து கையில் ஒரு பெரிய கத்தியோட, அதாவது அனிமேட்டட் வீடியோஸ், ஒரு இந்துவை துரத்திட்டு ஓடுது. ஸோ ஒரு குரூப் அப்படியே துரத்திக்கிட்டு ஒரு இந்துவை துரத்திட்டு வர்றாங்க. அவர் வந்து காவியோட அணைஞ்சிருக்காரு, பொட்டு வச்சிருக்காரு, ஓடுறாரு. அவர் ஓடும்போது ஒரு சந்து பூந்து பூந்து போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க இந்துக்கள் இருக்காங்க, அதாவது இந்துக்கள்னு சொல்றது இந்துத்துவா காவி ஆட்கள். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி நிற்கும்போது அந்த முஸ்லீம்ஸ் வந்து பின் வாங்குறாங்க. ஸோ அப்போ இது எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், இந்துக்களாக ஒருங்கிணையணும் அப்போ இந்த இதைத்தான் திரும்ப 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 மகாராஷ்டிராலி இவர் வச்சார். ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு ஹிந்துக்களாக கேஸ்டாக ஒன்றாகணும் அப்படிங்கிறது ஒரு விதமாக பிரச்சாரத்தை பண்ணாங்க. இங்கேயும் அந்த பிரச்சாரத்தை வந்து தொடர்ச்சியாக மோடி பண்ணுறாரு. இதை இவ்வளோ மோசமாக இஸ்லாமிய வெறுப்பை கட்டி அமைக்கிறதுக்கு வந்து அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க. ஏன்னா அத்தனை லட்சம் அக்கௌண்ட்ஸு பல கோடி ரூபாய் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணாங்க, நம்ம கடந்த தேர்தலே பார்த்தோம். இன்னும் சொல்ல போனாலும் இந்த அனிமேட்டட் கார்ட்னு அவங்க கர்நாடகாலையும் ட்ரை பண்ணாங்க. மிஷினே ஒரு வீடியோவை ரிமூவ் பண்ணுச்சு டேரக்டாக, அதுவும் பிஜேபிக்கு அனுப்பல, ட்விட்டருக்கு அனுப்பி அதை ரிமூவ் பண்ண வச்சாங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம்,
ஒரிசால என்ன பண்ணாங்க, நம்ம தமிழர்களை பத்தி என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி, அந்த நான் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழன் அசிங்கப்படுத்துவ, நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்னடா அசிங்கப்படுத்துறது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜார்க்கண்ட் மக்களை அசிங்கப்படுத்துறது, இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இதுல ஷேடோ அக்கௌண்ட்ஸ் பத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஃபேஸ்புக்கில் சில ஷேடோ அக்கௌண்ட்ஸை வச்சு தொடர்ச்சியாக போஸ்டர்ஸ் போட்டே இருந்திருக்காங்க. அதாவது ஹேமந்த் சோரனை வந்து ஒரு கேவலமான ஒரு இன்செக்ட், ஒரு கொம்பு முளைச்ச ஒரு ஆள், ஒரு விதமான ஒரு 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 அறிவிருக்கத்தக்க மனிதர்கள் மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனில் போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணி இந்த ஷேடோ அக்கௌண்ட்ஸில் தொடர்ச்சியாக பாஜக சார்பான ஆட்கள் போட்டிருக்காங்க. போன தேர்தலில் இவங்க இதை நியூஸ் மீடியா மாதிரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ராகுல் பண்ணியிருக்காங்க, பரப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான வேலையும் பண்ணியிருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா டெக் ஜஸ்டிஸ் லா ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பும், இந்தியன் அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில், இந்தியன் சிவில் வாட்ச் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு பெரிய அறிக்கையாக போட்டிருக்காங்க. அது வந்து ஜார்க்கண்ட் ஷேடோ பாலிடிக்ஸ், ஹவு மெட்டா பெர்மிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ் ஷேடோ பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டா ஆடா, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவோம்ல, அந்த போஸ்ட் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், ஆடாகவே ப்ரொமோட் பண்ணுறான். ஹேமந்த் சோரனை கேவலமான ஆளுன்னு சொல்லி அவர் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவான ஆள், முஸ்லீம்கள் ஜார்க்கண்ட் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனை ஆக்கிரமிக்க விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்க்குறான். வேடிக்கை பார்க்க இதை என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாக போடல, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்டில் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, மெட்டா இதில் ஒரு லாபத்தை சம்பாதிக்குதா அப்படிங்கிற கேள்வியை கூட அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது ஃபேஸ்புக்கு மற்ற சமூக வலைதளங்களில் இங்கே இந்தியன் ஹெட்ஸாக போய் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இந்துத்துவாவை பர்மிட் பண்ணக்கூடியவர்களாக RSS ஆட்களாக தலைமை பொறுப்புகளில் இருப்பது தான் இதுக்கு காரணம். நீங்கள் கரெக்டாக ரூட்டை பிடிச்சி சொல்கிறீங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டராக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு பாலிசி வச்சிருப்பான் அமெரிக்காவில். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இப்போ கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது, நிறைய அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்ட அக்கௌண்ட் எல்லாம் கூட திருப்பி இப்போ திருப்பி வந்துட்டுருக்கு. ஏன்னா அவரே ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு வந்த பிறகு ரெண்டாவது இல்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் யார் ட்விட்டருக்கு ஹிட்டாக உட்காந்துருக்காங்க, ரீஜனல் ஹிட்டாக உட்காந்துருக்காங்க, ஃபேஸ்புக் யார் இங்கே ரீஜனல் ஹிட்டாக உட்காந்துருக்காங்க, ட்விட்டர் ஹிட்டாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குரிய விஷயம். அந்த நிறுவனங்கள் யாருக்காக செயல்படுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த ப்ராஜெக்டோட பொருத்தி பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் அதனோட வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொருத்திக்கு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸில். இது வந்து எப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ மதத்தையோ மொழி சார்ந்தவங்களையோ இனம் சார்ந்தவங்களையோ சாதி சார்ந்தவங்களையோ டார்கெட் பண்ணி எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்கும்போது, எலெக்ஷன் லாவிலேயே இருக்குது, ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆக்ட் 1951 இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு வரலாற்றில் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம், மகாராஷ்டிரா தேர்தலை சொல்லலாம், இதுக்கு முன்னாடி எம்பி தேர்தல் நடந்தப்போ சொல்லலாம், 2014 குஜராத் மாடல்னு ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணாங்க அப்பயே சொல்லலாம். அது மாதிரி பல விஷயங்களை வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டில் வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அங்கே போகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வீடியோஸை பிரச்சாரங்களை. ஒன்று, முஸ்லீம்ஸை வந்து ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் உருவாக்கியிருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் ஸ்டீரியோடைப் ஆஃப் முஸ்லீம்மென், முஸ்லீம்மென் அப்படிங்கிறவங்க மற்றவங்கள செக்ஸுவல் அபியூஸ் பண்ணக்கூடியவங்களாக ஒரு ஸ்டீரியோடைப் மென்னாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பாலியல் ஒழுக்கமற்றவர்கள் அதை வந்து கட்டி அமைக்கிறாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான அனிமேஷன் படங்களோட ஆடாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீஹியூமனைஸ் இமேஜ் ஆஃப் ஆதிவாசி சிஎம், சிஎம் உடைய உருவத்தை ஒரு டீஹியூமனைஸ் பண்ணுறது ஃபுல்லாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பங்களாதேஷிலிருந்து இன்ஃப்ளூரேட்டர்ஸ் நிறையா உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டு, முக்கியமான இதில் ட்விஸ்ட் எங்கே வைக்கிறாங்கன்னா, ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களுடைய நிலங்களை வடகிழக்கு மாநிலத்தில் எப்படி வந்து இஸ்லாமிய ஊடுருவல்காரர்கள் வாங்கினார்களோ அதே மாதிரி வாங்குகிறார்கள்ங்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட கோரா இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா ஏன் வர்றாரு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அவர் இதில் தான் அவர் எக்ஸ்பர்ட், அவர் PhD வர்றாரு, அவர் PhD வாங்கி மேலே போனார். எப்படி சீமான் சொல்லுவார்ல, நான் அதில் PhD வாங்கி தீசி சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, நான் வரையலைன்னா என் வேலை நினச்சார் நீங்கள் எப்படி தெரிஞ்சிருப்பாரு தெரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வடகிழக்கு மாநிலத்தில் எப்படி இன்ஃப்ளூரேட்டர்ஸ் வந்து நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க, பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சுரண்டுறாங்க, இந்த லவ் ஜிகாத்தை பங்களாதேஷுக்கு ஏற்ற மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் மேனிபுலேட் பண்ண மாதிரி, இங்கே வந்து ஆதிவாசி பெண்கள் ஆதிவாசி நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுறதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சாரத்தை இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஆதிவாசி மக்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்துத்துவாவை நோக்கி நகர்றது. இப்போ RSS-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆதிவாசிகளுக்குள்ளே ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60-70 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏக்கல் வித்யாலயாவாக இருக்கட்டும்,
இல்லை வந்து இந்த ஒன் டீச்சர் ஒன் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை வனவாஸ் கல்யாண ஆசிரமா, இது மாதிரியான முக்கியமான ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்புகள், குறிப்பாக அந்த வனவாசி அமைப்புகள் வந்து கான்சியஸாக வனவாசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், கான்சியஸாக வனவாசிங்க பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக அதாவது பழங்குடியின மக்கள்கிட்ட இந்துத்துவாவை திணிக்கிறது, இந்து வெறியை திணிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பழங்குடியின தெய்வங்களை ஏதோ ஒரு வகையில் மைய தெய்வங்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான புராண கதைகளை போய் சொல்கிறது, அதனூடாக வன்முறை பாத்திரங்களை வைக்கிறதுக்கு இஸ்லாமியர்களை எதிர்ப்பு சக்தியாக நிற்க வைக்கிறதுக்கான டோட்டல் ப்ராஜெக்டையும் வனவாஸ் கல்யாண ஆசிரமம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. நீங்கள் வந்து நம்ம இப்போ எளிய மக்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான காடுகளுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஜார்க்கண்டு, அந்த ஒரிசா, இல்லை நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ், இந்த ஏரியாக்களில் மாவோயிஸ்ட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக செல்வாக்கப்பட்டிருந்தது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய மிக மோசமான வாழ்வாதார சூழல். அங்கே வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளே போந்து மலைகளை வெட்டி எடுப்பாங்க, நிலக்கரியை தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு கூலி கிடைக்காது. இதனால தான் அங்கே நக்சல்பார் இயக்கமே ரொம்ப செழித்துவங்கி வளர்ந்துச்சு. இப்போ இந்த நக்சல்பார் இயக்கமாக இருக்கட்டும், இல்லை அங்கே நிறையா கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து பள்ளிக்கூடங்களை கட்டினாங்க, ஆஸ்பத்திரிகளை கட்டினாங்க, அங்கே மதமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு டீம் உள்ளே போந்து அங்கே ஒரு கலவரத்தை, டென்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது காலங்காலமாக நடக்குது. அதை இன்றைக்கி எல்லாத்தையும் அறுவடை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோஸை போட்டு தொடர் பிரச்சாரத்தை வந்து அவர் மேலே பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஜேபி அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டை வந்து இது மாதிரியான பொய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் அதில் வந்து நேரடியாக இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணல. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய சிக்கல், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, இதை பற்றி பெருமைப்படுத்தி பேசுறது, அதே சமயத்தில் மாநில அரசாங்கங்கள் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் கூடிய அது எஃபிஷியன்சி குறைவு, இது மாதிரியான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷேடோ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ அக்கௌண்ட்டை பற்றி போடுறாங்க. அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 45 கோடி பேர்த்த போய் சேருது. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, 45 கோடி பேர் அப்படிங்கிறது 45 கோடி இந்த வியூஸ் ஆட்களை போய் சேருது. ஜார்க்கண்ட்லேயே அவ்வளோ மக்கள் கிடையாது. ஆனால் பிஜேபியினுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் 10 கோடி வியூஸுக்கு போகுது. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஷேடோ அக்கௌண்ட்ஸை பேமெண்ட்டு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணி இது மாதிரியான ஒரு மாஸ் கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாஸ் கேம்பெயினை கடை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப மாஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, தேர்தல் ஆணையம் நேற்று நைட்டு சொல்லியிருக்கு இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. முதல் கட்ட தேர்தல் ரெண்டாவது கட்ட தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி முதல் கட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 43 தொகுதி ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இப்போ வீடியோ எடு, அதை எடு, இது எடுன்னு வழக்கம் போல் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இடையில பூந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தா ஜார்க்கண்டனுடைய பாலிடிக்ஸில் இப்போ ஹேமந்த் சோரனை வீக் பண்ணுறதுக்காக ஒரு ஷேடோ ஆர்மி செயல்படும் போது தேர்தல் ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸில் வரக்கூடிய அதை கன்சியூவ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, அதை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? இப்போ அங்கே டீகோட்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருப்பா? அது ஃபேக்ட் செக்லேருந்து அத்தனையும் பார்த்து சொல்கிறதுலாம் ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் பரவனதை போய் அது பொய்யின்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அவங்க அடுத்து பல நூறு பொய்ய இறக்குறாங்க அப்படிங்கிற இடம் வந்து கட்டமைப்பு. அந்த உலக யுத்தம் பற்றியெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, அந்த பிளட் ஸ்கிரிக் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஃபைனல் டைமில் அப்படியே மாசாக போய் அட்டாக் பண்ணிடுறது. இப்போ இதனால் இதில் 2 விஷயம் நடக்கும். எதிரி நில குலைஞ்சிருவான், நடுத்தரமாக அங்கே வாழ்ந்துட்டுக்கூடிய மக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நில குலைஞ்சிருவாங்க. சண்டைக்கு போகக்கூடிய இந்த ஆர்மி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது நில குலைஞ்சிரும். இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி மொத்தமாக ஷேடோ அக்கௌண்ட்ஸை வச்சு அவ்வளோ பிரச்சாரத்தை பண்ணும்போது ஒரு பக்கம் எதிர்ப்பில் நிற்கிறவன் காலியாகிடுவான், இன்னொரு பக்கம் நடுநிலையாக இருப்பான் பார்த்தீங்களா. அவன் வந்து பிஜேபி கோட்டு போடலாமா, இல்லை ஜேஎம்ஐ கோட்டு போடலாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருக்கிறவனே இந்த மாஸ் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி போட்டு அடிக்கிறது. இதனால் அப்பயே கண்டிப்பாக உள்ளாவும் அவனுக்கு ஒரு அவனால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை குலைந்த நிலைமைக்கு போயிடுவான். அதை வந்து இவங்க சோஷியல் மீடியா சார், இட் இஸ் அ வார். ஆக்சுவலி உண்மையிலேயே பார்த்தா இது ஒரு ஃபேக் நியூஸை மையமாக வச்சு, அதே சமயத்தில் ஒரு ஹேட் பிரச்சாரத்தை மையமாக வச்சு ஒரு பெரிய வார் தான். இதில் வந்து தேர்தல் ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு 20 நவம்பர் 2022 தேர்தல் முடிஞ்ச ஒரு 3 நாள்லேயே ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். ஏன்னா மகாராஷ்டிராவில் இவங்க இது மாதிரி தான் எக்கச்சக்கமான ஆர்எஸ்எஸ் எடுத்து ரொம்ப கிட்டத்தட்ட ஓப்பனாக உங்களுக்கு சிவாஜியா அவுரங்கசீப்பாங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓப்பன் ப்ரொபகண்டாவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 ஆர்எஸ்எஸ் அடிப்படை அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி உள்ளே இறக்கி டோர் டு டோர் பிரச்சாரம் நடந்திருக்கு. டோர் அதான் முக்கியம், டோர் டு டோர் ரொம்ப சின்சியராக, ரொம்ப 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 சின்சியராக ஆர்எஸ்எஸ் கேரட்ஸு, நீ எந்த தெருவில் இருக்கியோ, எந்த ஏரியாவில் வசிக்கிறியோ, டோர் டு டோர் போய் உட்காந்து பேசுன்னு இருக்காங்க.
ஆர்எஸ்எஸ்ல வந்து அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு டஃப், ஏமாந்தா நம்மளை காலி பண்ணிடும், ஐடியாலஜிக்கலாகவே நம்மளை காலி பண்ணும். மராத்தி மராத்தி தேசியம் அப்படிங்கிறது அங்கே பேசப்பட்டுரும். நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை தாண்டி நான் மராத்தி, அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறங்கிற டிஸ்கஷன் மாறிடுங்க பயத்திலேயே அவங்க டோர் டு டோர் போகிறாங்க. ரெண்டாவது அதில் பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 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 டஃப் களமாக இது வந்து மாறி இருக்காரு. பிஜேபிக்கில் ஜேஎம்எம்க்கு ஒரு டஃப் களமாக தான் மாறி இருக்கு. ஏன்னா இவங்களுடைய முழுக்க போய் கேம்பெயின் வச்சுட்டாங்க. அதை தாண்டி அவங்க இந்த எலெக்ஷனுக்காக இப்போ ஒரு வாரம் ஒரு மாதம் பிளான் பண்ணல, ஒரு வருஷம் பிளான் பண்ணல. வனவாசி ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பத்து பல பத்து ஆண்டுகள் உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்தது, இப்ப கிரிப்ப ஹோல்ட ஜாஸ்தி ஆகியிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும். குடும்பங்களை உடைத்து கொண்டு வந்து இவங்க ஆக்சுவலா கூடுதலான வாரிசு அரசியல் கேண்டிடேட்ஸ் பிஜேபி போட்டிருக்கு, அதெல்லாம் எகிழு கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னா அது நம்ம இன்னும் உள்ளதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷன் தான் ஜார்க்கண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத. பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வெறுப்பு பிரச்சாரம் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் குறிப்பாக ரொம்ப வறிய நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு தலித் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஜார்க்கண்ட் தேர்தல் களமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது குறித்து இவ்வளோ ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு, எப்படி ஷேடோ அக்கௌண்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க, வீடியோ பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இதை வந்து ட்விட்டர்லேருந்து நீக்கு அப்படின்னு தான் எலெக்ஷன் கமிஷன் பேசிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து நீக்கணும் அப்படின்னு கண்டனத்துக்குரியது, நோட்டீஸ் அனுப்பும், இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் ஏதாவது எஃபெக்டிவாக செய்யுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 2024 தேர்தல் எப்படி சுமூகமாக எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் வெறுப்பு பிரச்சாரத்தோடு அமோகமாக முடிந்ததோ அதே மாதிரி இதுவும் அமோகமாக முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். 2024 பேச அந்த பத்தலையோங்கிறதுனால தானே இப்போ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம இன்னும் அழுத்தமா பேசி ரெண்டு மூணு இடத்துல வெடிச்சிருந்ததுன்னா வன்முறையா இன்னும் கூடுதல் சீட்டோட மெஜாரிட்டி வந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துல ஜி இருக்காரு, பெரிய ஜி, அதுக்கு கீழே இருக்கிற நடுஜி, ஜூனியர் ஜி, வடகிழக்கு ஜின்னு எல்லா ஜியும் அதுல இருக்காங்களோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்கோர்ஸ் ஜார்க்கண்ட் பிஜேபி கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரையும் கொண்டு போயிட்டாங்களோங்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. அந்த பக்கம் மத்திய பிரதேசில இருந்து வராங்க, இந்த பக்கம் இங்கிட்ட இருந்து இவர போறாரு ஹிமந்த பிஸ்வாஸ் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் அங்கே கவர் பண்ணியிருந்தாலும் கூட அது கிரவுண்டில் என்ன மாதிரியான சென்டிமெண்ட்ஸை கொண்டு வருது? ஏன்னா ஜேஎம்எம்க்கு காங்கிரஸோட ப்ரெசன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காங்கிற க்வெஸ்சன் இருக்க மாதிரியான சில செய்திகள் இருக்கு. அவங்க மகாராஷ்டிரா ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஜார்க்கண்டை ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படிங்கிற சில விஷயங்களும் கூட இன்டர்னல் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் அவங்க ஜெயிச்ச பிறகு சிஎம்ஐ பார்த்துக்கலாம்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி ஹரியானா ரிசல்ட்டுக்கு பிறகு அதுக்கெல்லாம் வழியே கிடையாது, நல்ல சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஹேமந்த் சோரன் சீல் பண்ணிட்டாரு. அவர் கட்சிக்குள்ளேயே யார் யாரெல்லாம் இன்னமாக மாற்றப்பட்டார்கள், அவர் சிறையில் இல்லாத நேரத்தில் கண்ட்ரோல் அங்கே தான் இருந்ததா? ஏன்னா சம்பாய் சோரன் பிஜேபி கேண்டிடேட்டா அங்கே இறங்கியிருக்காருனாலும் கூட இங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் அவங்க கண்ணிவிடி வச்சுட்டு போனாங்கிறதெல்லாம் நமக்கு தேர்தல் முடிஞ்சு ஒரு வேலை இழுவரை நோக்கி போனால் ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மெஜாரிட்டியை விட ரெண்டு சீட்டும் நம்ம தான் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஜேஎம்எம். அப்போ ஆப்வியஸாக அகைன் ஒரு ஜெயிக்கிற பட்சத்தில் ஒரு கொயலிஷன் சர்க்கார் தான், அது 50-50 போட்டு ஒர்க் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கணக்குகள், ஜெயிச்ச பிறகு மொத்தமாக எல்லாம் இங்கே கிளம்பி போகிறாங்களாங்கிறதெல்லாம் அது எலெக்ஷனுக்கு பிந்தைய கணக்கு தான். பட் இது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. சோஷியல் மீடியாவில் இப்படியான இது இருக்குங்கிறது அக்னாலேஜ் எதுக்கு இவ்வளோ விளையாட்டாக பண்ணாங்கங்கிறது தான் இப்போ நமக்கு புரியல. அதனுடைய டேமேஜஸ் அது ஆல்ரெடி மக்களிடம் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிறதும் வரும் நாட்களில் பார்க்கலாம் அதனுடைய இம்பாக்ட்ஸ் என்னவாக இருக்கிறது. வெடிச்சு எங்கேயும் கிளம்பலை, ஆனால் நீண்ட காலத்துக்கு சமூகம் இருகூறாக பிளவுபடுவது. நீ ஆதிவாசி ஹிந்துஸ்னு நம்ப வச்சு கொண்டு வந்து உள்ள சேர்க்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டேமேஜை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத. நாங்கள் ஆதிவாசி ஜனாதிபதியை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேம்பெயினையே வந்து அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஆதிவாசி மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் மட்டும் குறைச்சிருவாங்க. மணிப்பூரில் இருக்க ஆதிவாசிகளை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க எரிஞ்சு சாகலாம். நேற்று கூட பல ஆறு பேர்த்துடைய பாடி கிடச்சிருக்கு. இன்னும் அந்த அது ஒரு பெரிய துக்ககரமான விஷயம், ரொம்ப மோசமான வன்முறை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. தினம் தினம் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நேரடியாக முதலமைச்சரோட அண்ணன்லாவே அந்த வன்முறையில் ஈடுபடுறாங்க. அங்கே ஆதிவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த கன்சிடரேஷனுமே இல்லை. ஆனால் ஜார்க்கண்டில் தேர்தல் வரும்போது ஆதிவாசிகளுக்கு ஒரு தனி ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. பாப்போம் இது எப்படி போகுதுன்னு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வளவன்.